ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். நடிகர் நக்குலுடைய மனைவி ஸ்ருதி தன்னோட மகளுக்கு ஒரு வயசு ஆனதையொட்டி சோசியல் மீடியா பேஜில் போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க. கடந்த ஒரு வருஷத்தில் ஒரு அம்மாவா தனக்கு என்னென்ன அனுபவங்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் முதல் வாரம் தாய்ப்பால் வாரம். இதை முன்னிட்டு ஸ்ருதி நக்குல் ஷேர் பண்ணியிருக்கிற தாய்ப்பால் பற்றின விழிப்புணர்வு பலருடைய பாராட்டுகளையும் பெற்று வந்துட்டுருக்கு. இதுக்காக ஒரு ஃபோட்டோஷூட் ஒன்றையும் நடத்தி பிக்சரையும் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னுடைய மகள் அகிரா பிறந்து ஒரு வருஷம் ஆகுது. நான் ஒரு வருஷமா அவளுக்கு தாய்ப்பால் கொடுத்துட்டு வரேன். எனக்கு எப்பயுமே என்னுடைய கணவர் நக்குல் ஆதரவாக தான் இருந்திருக்காரு. நானும் அகிராவும் உங்களை நேசிக்கிறோம். குழந்தை பிறந்ததிலிருந்து முதல் 4 நாட்கள் வரைக்கும் எனக்கு தாய்ப்பால் சுரக்கல. 5வது நாள் தான் எனக்கு தாய்ப்பால் சுரந்தது. முதல் 3 மாதங்கள் ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. மன அழுத்தம் மற்றும் பயமாகவும் இருந்துச்சு. மார்பகம் அவளுடைய மூக்கை முழுசாக மறைக்குமோ அப்படின்லாம் நான் நினச்சிட்டு இருந்தேன். 4வது மாதம் நான் தன்னம்பிக்கையோடு இருந்தேன். என்னால் அவளுக்கு பக்கத்தில் படுத்து பால் கொடுக்க முடிஞ்சுது. அதே நேரம் ஓய்வெடுக்கவும் முடிஞ்சுது. குழந்தைக்கு பல் முளைக்கிற நாட்கள் ரொம்பவே கஷ்டமானது. ஆனால் குழந்தைங்கக்கிட்ட அவங்க கடிக்கும்போது வலிக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அவங்களுக்கு எதுவுமே புரியாது. அவங்க காரணம் இல்லாமல் சிரிக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் குழந்தைங்களுக்கு எல்லாமே தெரியும். என்னை நம்புங்க, அகிரா என்னை கடிச்சா நான் அவகிட்ட எனக்கு வலிக்குது, அதனால் நான் பால் கொடுக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லிடுவேன். சில நேரம் அவள் புரிஞ்சிக்குவா, சில நேரம் அழுவா. தாய்ப்பால் கொடுக்கறது வெறும் உணவு கொடுக்கறது மட்டும் கிடையாது. உங்களுக்கும் உங்களோட குழந்தைக்கும் அது ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தும். அது ஒரு உணர்வு பூர்வமானதும் கூட. பாத்ரூம்க்கு போகணும் அப்படின்னா போங்க. சில மணி நேரம் உங்கள் குழந்தை அழுதா பரவாயில்ல. சிலர் தாய்ப்பால் கொடுக்கறது பற்றி சில விதிமுறைகளை வச்சிருப்பாங்க. ஆனால் உங்களுடைய உடல்நிலை ஒரு அம்மாவா, உங்களுடைய உள்ளுணர்வை பொறுத்து தாய்ப்பால் கொடுங்க. சில அம்மாக்களுக்கு தாய்ப்பால் தரதில் விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் மற்றவங்க சொல்றது எதை பற்றியும் கவலைப்படாமல் குறைஞ்சபட்சம் 2 வருஷங்களுக்காவது தாய்ப்பால் கொடுங்க. பாலூற்றுறது பெண்களுக்கான விஷயம் மட்டும் கிடையாது, ஆண்களும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். எப்பையும் என் பின்னால் இருக்கிற என்னுடைய அன்பான கணவர் நக்குலுக்கு எனது இறுக்கமான அனுப்பு. என்னால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத நான் மறந்து போகிற சமயங்களில் என்னுடைய கணவர் ஊக்கப்படுத்துகிறார் அப்படிங்கிற மாதிரி நிறைய அட்வைசஸை ஸ்ருதி நக்குல் ஷேர் பண்ணியிருக்காங்க.